ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தும் நிறுவனங்களுக்கு வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. ஆன்லைன் கேமிங் தளங்கள் இந்திய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட அறிவுறுத்தல். பண மதிப்பு நீக்க நடவடிக்கை செல்லும் என உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சாசன அமர்வு தீர்ப்பு. அரசின் நடவடிக்கையை எதிர்த்து தொடுக்கப்பட்ட அனைத்து மனுக்களும் தள்ளுபடி. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி வரவேற்பு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கான முடிவைத்தான் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதன் விளைவுகள் அல்ல என்றும் காங்கிரஸ் கட்சி எதிர்வினை. பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் செவிலியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். சென்னை மதுரையிலும் பணி பாதுகாப்பு கேட்டு கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். வேலை இழந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியத்தில் மாற்றுப்பணி வழங்கப்படும். செவிலியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தல். கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தவர்களை நட்டாற்றில் விடக்கூடாது என அறிக்கை. அதிமுக விவகாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தேவையின்றி தலையிட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. டெல்லியில் கார் சக்கரத்தில் சிக்கிய பெண் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட கொடூரம். கைது செய்யப்பட்ட 5 பேரை 3 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பஞ்சாபில் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் வீட்டின் அருகே வெடிகுண்டு கண்டெடுப்பு. உடனடியாக செயலிழக்க செய்யப்பட்டது. காவலர்கள் தீவிர விசாரணை. வேலூர் அருகே போலியான சாதி சான்றிதழ் கொடுத்து தேர்தலில் போட்டியிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா மீது வழக்கு பதிவு. பட்டியல் இனத்தவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்பட 7 பிரிவுகளில் வழக்கு. பழங்குடியினத்தவர் பட்டியல் இனத்தவர் என்று கூறி போலி சான்றுகளை பெறுவதை தவிர்க்க வேண்டும். 8 வாரங்களில் விதிகளை வகுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜபாளையத்தில் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போது சாலை ஓர குழியில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பதில். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.